மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கு தவம் வந்து ஆரம்பத்தில் பழகக்கூடியவங்க எப்படி வந்து தவத்தை பழகலாம் அப்படிங்கிறத பற்றி சிறிதாக சிந்திக்கலாம். முதல்ல தியானம் பழக ஆரம்பிக்கக்கூடியவர்கள் முதல்ல அதற்கான ஒரு இடம், எங்கே வேணாலும் தியானம் பண்ணலாம், இருந்தாலும் அதற்காக வீட்டில் ஏதாவது ஒரு இடத்த நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். ஏதாவது ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்துட்டு தினமும் அந்த இடத்துல தியானம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த இடத்துல ஒரு தரை விரிப்போட வழக்கமாக அதே விரிப்பையே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு நேரம், காலை மாலை இரண்டு நேரமுமே ரொம்ப நல்ல பொழுது தான். காலையில் குறிப்பாக 6 மணிக்கு முன்பு, மாலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்கு உள்ளால் இந்த தவத்தை நாம் பழக ஆரம்பிக்கலாம். தவம் முதல்ல பழகும்போது எப்படி பண்ணலாம்? ஒரு இடத்துல போய் நம்ம இருக்கோம், அந்த இடத்துல நாம் விரிப்பு போட்டுட்டோம், கால்களை மடக்கி சமணமிட்டு நமக்கு வசதி ஏற்ற மாதிரி உட்காந்துக்கலாம். அது பத்மாசனம் போடணும், சுகாசனம் அதாவது சித்தாசனம் போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு எந்த மாதிரி உட்காந்துக்கிட்டா கன்வீனியண்டாக ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்மளால் உட்கார முடியுமோ அந்த ஒரு ஆசனத்தில் நாம் உட்காந்துக்கலாம். குறிப்பாக சேரில் கூட உட்காந்துக்கலாம். தரையில் கால் மடக்கி உட்கார முடியலன்னு சொல்லக்கூடியவங்க வயதானவர்கள் சேரில் உட்காந்துக்கலாம். ஏன்னா தியானம் பண்ணுறது மனதுக்கு தான், உடலுக்கு உடற்பயிற்சி காயகல்பம், தியானம் மனதிற்கு தான் பண்ணுறோம். அதனால் அது ஆசன முறைகளில் நின்றுக்கிட்டு ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலம் அடித்து ஏகபாதாசனம் அப்படிலாம் நாங்கள் தவமெல்லாம் பண்ண தேவையில்லை. தியானம் கைகளை கோர்த்து கால்களை கோர்த்து அதாவது சமணமிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கோம். இப்போ அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது முதல்ல என்ன பண்ணணும்? எண்ணங்களே வராதே அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணும்? எண்ணங்கள் தான் அதிகமாக ஆக்கிரமிச்சிட்ருக்கோம். அப்போது தியானம் முதல்ல பழகிறப்போ மனதை அதன் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும். மனதை அதன் போக்கில் எப்படி விடுறது? நிதானமாக ரிலாக்ஸாக உட்காந்துருக்க வேண்டிதான். என்ன நினச்சாலும் நினைக்கட்டும், அது எங்கே போனாலும் போகட்டும் அப்படின்னு மனதை அதன் போக்கிலேயே மனதை விட்டு பிடிக்கணும். குழந்தைங்கிட்ட கூட நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கடையில் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால், ஏய் இங்கே வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த கடுகடுப்போட அந்த குழந்தை அதுக்கு மாற்றி எதை வேற தான் ஒன்று வாங்கிட்டு வரும். ஆனால் அதே அந்த குழந்தைய அன்பாக கூப்பிட்டு, பாப்பா இங்கே வா இந்த கடையில் போய் இதை அப்பா அங்கிலுக்கு வாங்கிட்டு வரியா அப்படிங்கிற அன்பாக சாஃப்டாக கேட்டால் அது என்ன பண்ணுது? கண்டிப்பாக அதை இன்முகத்தோட மகிழ்ச்சியோட நாம சொல்லக்கூடிய செயலை ஒரு குழந்தையே செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒரு முறை, சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கு. அதே போல தியானத்துல மனம் என்று சொல்லக்கூடிய, இது வரைக்கும் மனம்னா குரங்கு, மனம்னா அலைபாய்கிறது, மனதை பத்தி என்னெல்லாம் கற்பனை, மனதை பற்றி எதிர்மறையான எண்ணங்களையே தான் பெரும்பாலும் இந்த சமுதாயம் சொல்லி வந்திருக்கு. ஆனா முதல்ல மனம் ஒரு புதினம், மனம் ஒரு காந்த ஆற்றலின் வெளிப்பாடு, காந்த ஆற்றலின் திணிவுன்னு சொல்லக்கூடியது வேதாத்திரியம். அத்தகைய மனதை நாம் முதல்ல பக்குவப்படுத்த வேண்டும் தவத்திற்கு, தியானத்திற்கு. எப்படி? அன்பாக அமைதியாக மனதை அதன் போக்கிலேயே விட்டு விடுவது முதல் படி. மனம் அது அப்படியே அமைதியாக எங்கெல்லாம் போகுதோ போயிட்டு மனம் மீண்டும் 1 வாரம் 2 வாரம் அந்த பயிற்சியை செஞ்சுட்டே வரும்போது மனம் நம்முடைய ஆளுமைக்கு வருவது நமக்கு தெரியும். அப்படி மனம் நம்முடைய ஆளுமைக்கு உள்ளால வந்ததும் முதல்ல என்ன பண்றோம்? மனதை மூச்சின் மீது கவனிக்க பழக்கிறோம். மூச்சின் மீது மனதை எப்படி கவனிக்க முடியும்? மூச்சு தான் இடைவிடாம நடந்துட்டு இருக்க, நாம ஒன்றும் முயற்சி பண்ணி மூச்சு பண்ணலையே, மூச்சு இயல்பாகவே நடக்குது. அப்ப இயல்பாகவே நடக்கக்கூடிய சுவாசத்துல அதன் மீது ஒரு ஃபோக்கஸ், ஒரு கவனம். அப்ப கவனித்தலே இங்க தியானம், கவனித்தல் தான் தியானம். அப்ப ஆரம்ப நிலையில பழகக்கூடியவர்கள் ஏதோ அந்த அறை முழுக்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது, நல்ல புகை மூட்டமா நல்ல வாசனை வரணும்ட்டு நிறைய அகர்பத்தி சாம்பிராணிலாம் போட்டு வச்சுக்க கூடாது. வாசனை குறைவாக, வெளிச்சம் குறைவாக, சப்தம் குறைவாக. ஏன்னா முதல்ல வெளிச்சூழல், வெளிச்சூழல் புறச்சூழல் வந்து ஓரளவுக்கு நமக்கு சாதகமா இருக்கணும். நல்ல கூச்சல் இல்லை இடமா பார்த்து நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு
இந்த மனம் உங்ககிட்ட திரும்பி வரக்கூடிய நேரம் வந்து அதிகமாக போயிடும். அப்போ மனம் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னால் புறச்சூழல் கொஞ்சம் சாதகமாக, ஓசை குறைவான, ஓசை குறைவான, வாசனை குறைவான, வெளிச்சம் உள்ள அறையில் நாம் அதுக்காக காற்றுலாம் வராமல் பண்ணிடக்கூடாது. நேச்சுரல் வெண்டிலேஷன், நேச்சுரலான இயற்கையான காற்று வெளிச்சம் வரக்கூடிய அளவுக்கு வச்சுட்டு, அது இந்த 5 மணி 6 மணி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சூழலே அருமையாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள் வந்து நாள் முழுக்கவே அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழல், நல்ல ஒரு தவம் செய்வதற்கான ஒரு அருமையான சூழல் இருக்கும். இந்த நாட்களை முழுமையாக பயன்படுத்திக்கணும். சரி, நான் எந்த விதமான தீட்சையும் எடுத்துக்கல, எந்த விதமான பயிற்சிகளும் இல்லை, எனக்கு யாரும் குரு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட முதல்ல அவரவர்களுடைய அறிவு தானே எல்லாம் நம்மளை வழி நடத்துது. அந்த அறிவையே குருவாக கொள்ளலாம். அந்த அறிவை நாம் நுட்பப்படுத்துறது தானே தியானம் செய்ய போகிறோம். அப்போ அறிவையே முழு முதலாக கொண்டு அந்த அறிவின் அடிப்படையில் தான் நம்ம தியானம் செய்ய போகிறோம். என் அறிவு என்னை வழி நடத்தட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்கு இருக்கக்கூடிய சூழல், என் தாய் தந்தையரை வணங்கிக் கொள்கிறேன், இந்த இடத்தை நான் தெய்வீகமான அணுக்கள் நிரம்பிய இடமாக பாவனை, இந்த உடல் அதே போல தெய்வீகமான அணுக்கள் நிரம்பிய ஒரு பாவனை, அன்னை தந்தையை வணங்கிக்கிறோம், நமக்கு பிடித்த நம்முடைய குருக்கள் ஆசிரியர்களை வணங்கிக் கொள்கிறோம். அதன் பிறகு மெதுவாக மனதை அதன் போக்கிலேயே விட வேண்டியது. அதன் பிறகு மனம் அமைதியாக மீண்டு வந்தால் அதை என்ன பண்ணுகிறோம், மூச்சின் மீது கவனிக்க செய்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த பயிற்சியில் பழக பழக இயல்பாகவே மனம் அமைதிக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த நிலையில் நீங்கள் மேற்கொண்டு மனவளக்கலை யோகத்தில் தீட்சையோ உடற்பயிற்சியோ எடுத்து அதோடு சேர்த்து நீங்கள் இந்த நேரத்தில் தினமும் பாத்திரம் துலக்கினாதானே அதுக்கு மேலே சமையல் பண்ணி சாப்பிட முடியும். அப்போ தினமும் தேவை, தினமும் வீட்டை சுத்தப்படுத்தினாதான் நாம் அங்கே இருக்க முடியும். அதே போல தினமும் இந்த தவம் என்பது நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையும் மேன்மைப்படுத்துவதற்காக தேவை. அப்போ தினசரி தியானத்தை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். எப்படி காலை கடன்கள் தினசரியோ அந்தந்த நேரங்களில் கழிக்கிறோமோ அதே போல தவத்தையும் பயிற்சிகளையும் தினசரியாக நடைமுறைப்படுத்திக்கிட்டா என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், நம்முடைய நேரம் நம்முடைய வசமாக, காலத்தை வசப்படுத்திக்கலாம். காலத்தை எப்படி வசப்படுத்திக்கலாம், நீங்கள் எப்போ 6 மணிக்கு தியானம் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது திட்டமிடுதல் தெளிவாகும். நீங்கள் அன்றைய நாள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த நாளில் என்னெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க, ஆற்றல் மிகுதியாக இருக்கிறதுனால, செயல் திறமை கூடுவதனால குறைந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலை நிறைவாக செஞ்சிட முடியும். ஸோ நிறைய நேரம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை குறைவான நேரத்தில், அது நீங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, வர்த்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய தினசரி வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, பெண்கள் அவங்களுடைய வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, ஆகவே பெண்கள் வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களோ அல்லது ஆண்களோ யாராயிலும் காலையில் இந்த தியானத்தை தினசரி கடமையாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் நம்முடைய வசமாக இருக்கும். அந்த நாள் 24 மணி நேரமும் நம்முடைய முழுமையான ஆளுமையில் இருப்பதனால செயல் திறமை ஓங்கி செய்யக்கூடிய செயல்களெல்லாம் வெற்றி தருவதாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு இந்த பயிற்சியை, இந்த பதிவில் கேட்ட பயிற்சியை நீங்கள் செய்வதற்கு தூண்டுவதாகவும் செய்யக்கூடியதாகவும் இருந்தால் அதற்கான அந்த நன்றியை அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கும், மேலும் இந்த தொடர்ந்து பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பதிவுகளை பார்த்து நீங்கள் தொடர்ந்து இந்த தியானத்தை செய்ய வேண்டுமாய் கேட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள்.